இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுல அதிகார மோதல் உச்சத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நிலையில தனக்கு பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு இருக்கிறதாக எடப்பாடி பழனிசாமி கருதி வர நிலையில, கட்சியுடைய சில மூத்த நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களில் செயலாளர்களுக்கு ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவாக உள்ளது அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதாகவே தகவல்களும் வெளியாகியிருக்கு. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு சென்னை வானகரத்தில் நடைபெற இருந்த நிலையில், அதற்கான ஏற்பாடுகள் குறித்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் கடந்த இரு நாட்களுக்கு முன்பு சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தை எவ்வாறு நடத்துவது, சசிகலாவுக்கு ஆதரவான குரல்கள் வந்தா எப்படி சமாளிப்பது மற்றும் பொதுக்குழுவுக்கு யார் யாரை அழைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாகவே ஆலோசிக்கப்பட்டிருக்கு. சுமார் 4 மணி நேரமா அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வந்த நிலையில், கூட்டத்திற்கு வெளியே சாலையில் காத்திருந்த துண்டர்களும் திடீர் மோதல் வெடிச்சிருக்குங்க. அதிமுகவில் ஒற்றை தலைமை வேண்டும் அப்படின்னு அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகியோரது ஆதரவாளர்கள் இரு தரப்பினர் பிரிந்து முழக்கமிட்டிருக்காங்க. இதனால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் நிலவியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த விவகாரம் சமூக வலைதளங்கள்லையும் வெடிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஊடகங்கள்லையும் இந்த செய்தி வெளியான நிலையில், தொடர்ந்து கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான ஜெயக்குமார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நடைபெற்ற கூட்டத்தில் ஒற்றை தலைமை குறித்து ஆரோக்கியமான ஜனநாயக பூர்வமான விவாதம் நடைபெற்றிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒற்றை தலைமை விவகாரம் குறித்து பொது ஊடகங்களில் யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு ஓபிஎஸ் இபிஎஸ் கூறியிருந்ததாக சொல்லப்படுது. அதனையும் மீறி ஜெயக்குமார் பேசியதால் கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு விவகாரம் பெரியதாகியிருக்கு. தொடர்ந்து அதில் இருந்து ஓபிஎஸ் தன்னுடைய ஆலோசனையை மேற்கொண்டிருக்காரு. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்ட நிலையில், இருதரப்பினரையும் சமாதானப்படுத்துகிற முயற்சிகள் நடைபெற்று வந்த நிலையில், நேற்று பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் தற்போது அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் தேவையில்லை அப்படின்னே சொல்லியிருக்காரு. அதோடு விவகாரம் முடிந்துவிட்டதாக அனைவரும் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில், தற்போது தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்லையும் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்டு வருதுங்க. விருதுநகர், ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, மன்னார்குடி, தஞ்சாவூர், சென்னையின் சில பகுதிகளில் ஆங்காங்கே ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களில் மோதல் போக்கை கையாண்டும் வந்துட்டுருக்காங்க. மேலும் தற்போது எடப்பாடிக்கு ஆதரவாக ஆங்காங்கே போஸ்டர்களும் வெளிக்க தொடங்கியிருக்கு. கடந்த முறை ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்திய போது அவருக்கு ஆதரவாக இருந்த பெரும்பாலானோர் எடப்பாடி பக்கம் தாவி விட்டாலும், இன்னும் சில முக்கிய நிர்வாகிகளும் சில ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் தற்போது சிலர் ஓபிஎஸ் பக்கம் வந்து இருக்கக்கூடிய நிலையில், மேலும் சிலர் அவருக்கு ஆதரவாக திரும்ப உள்ளதாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் தனக்கு ஆதரவாக இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகளை தக்க வைப்பதோடு ஓபிஎஸ் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தங்கள் பக்கம் இழுக்க இபிஎஸ் தரப்பு திட்டமிட்டு வருவதால் பல்வேறு மாவட்டங்களில் கட்சி இரண்டாக உடைந்திருக்கிறதாகவே சொல்லப்படுது. அதே நேரத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம், யார் கை ஓங்குகிறது அவர் பக்கம் சாய்ந்து விடலாம் அப்படின்னு திட்டமிட்டு சில நிர்வாகிகள் இரு தரப்பினருக்குமே ஆதரவு தெரிவிக்காம அமைதியாகவே இருந்து வந்துட்டுருக்காங்க. அதாவது அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இல்லாமல் சார்பு அணி நிர்வாகிகளாக உள்ள தகவல், தொழில்நுட்ப பிரிவு, இளைஞர், இளம் பெண்கள் பாசறை, மகளிர் அணி, எம்ஜிஆர் இளைஞர் அணி, இலக்கிய அன்வெளியிட்ட பிரிவுகளின் மாநில மாவட்ட ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் தங்களுடைய மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதற்கேற்றாற்போல செயல்படலாம் அப்படின்னு தீர்மானித்து அமைதி காத்தும் வந்துட்டுருக்காங்க. எது எப்படியாகினும் அதிமுகவில் வெடிச்சிருக்க அதிகார மோதல் பொதுக்குழு நடைபெறும் நாள் அன்று பூதாகரமாக வெடிக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் அதிமுகவில் இந்த முறை எப்படியாவது ஒற்றை தலைமையை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது. கடந்த முறைகளைப் போலவே இந்த முறை
பிரச்சனையை விட்டுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக அவருக்கு நெருக்கமான ரத்தின் ரத்தனங்கள் தெரிவித்திருக்காங்க. என்ன நடக்கும், என்ன முடிவு எடுக்க போறாங்க எடப்பாடி என்ற கேள்வி அதிமுக வட்டாரத்தில் எழுந்திருக்கு. அதிமுகவில் ஒற்றைத்தலைமை விவகாரம் ஒற்றமடைந்திருக்கு. சமீபத்தில் நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒற்றை தலைமை குறித்து ஆலோசிக்கப்பட்டும் இருக்கு. இதில் ஒற்றை தலைமை குறித்து விவாதம் மேற்கொண்டதை OPS விரும்பல. இந்த நிலையில் மீண்டும் தர்ம யுத்தம் 2.0 போல இரவோடு இரவாக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகளை மீடியா முன் நேற்று பேசியிருக்காரு. ஒற்றை தலைமை கூடாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக உடைத்தும் பேசியிருக்காரு. இந்த நிலையில் OPSனுடைய பேட்டிக்கு பின்பாக இரவு நிர்வாகிகளை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி முக்கியமான சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காரா? இது தொடர்பாக அதிமுக நிர்வாகி ஒருவரிடம் பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி இந்த முறை உறுதியாக இருக்காரு, கண்டிப்பாக ஒற்றை தலைமையை பெற வேண்டும் அப்படிங்கிறதுல தீர்க்கமாகவும் இருக்காரு. 2024 லோக்சபா தேர்தலுக்கு இப்போதே தயாராக வேண்டும், அதற்கு இப்போதே கட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாகவும் இருக்காரு. இப்போது விட்டுட்டா பிடிக்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். இந்த விவகாரத்தில் எப்போதுமே டெல்லி தலையிடும், ஆனால் இந்த முறை டெல்லி தலையிடலை. முன்பெல்லாம் இறுதி முடிவு டெல்லி கையில் தான் இருக்கும், அவர்கள் போட்டு தரும் பாதையை வைத்து முடிவை எடுப்போம், ஆனால் இப்போது டெல்லி தலையிடலை அப்படிங்கிறதுனால சுதந்திரமாக தனக்கு சாதகமாக முடிவெடுக்க எடப்பாடி முடிவு செய்திருக்காரு அப்படிங்கிறாங்க அவர்களினுடைய நெருக்கமான வட்டாரத்தினர். ரத்தினத்தின் ரத்தனங்கள் கூற்றுப்படி எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக 60+ இடங்களை வென்றது. இதற்கு காரணம் குங்குமண்டல வெற்றி தான், அதற்கு தான் தான் காரணம் என்று எடப்பாடி கருதுறாரு. கட்சியின் முகமாக இப்போது நான் தான் இருக்கேன், இப்படி இருக்க இரட்டை தலைமையால கட்சி வலிமை இழக்குது. பாஜக எல்லாம் தன்னை எதிர்கட்சி என்று சொல்லிக்கொண்டு சுற்றாங்க. OPSக்கு தேவை என்றால் அவை தலைவர் பதவி தங்களின் 2 மகனுக்கும் MP MLA பதவிகளை பெற்றுக்கொள்ளட்டும். கட்சி தலைமை எனக்கு தான் வேண்டும். கட்சி மாவட்ட செயலாளர்கள் 90% பேர் என் பக்கம்தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர் தலைமைக்கு வர முயலலாம் அப்படின்னு நேற்று நடந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி திருக்கமாக பேசியிருக்காராம். அதனால இந்த முறை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி எந்த காரணத்தை கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் ஒரு கட்டமாக இன்றிலிருந்தே மாவட்ட செயலாளர்களை தனக்கு ஆதரவாக களமிறங்க சொல்லியிருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கொங்கு மண்டலம் தென்மண்டலம் உள்பட அனைத்து மாவட்டங்களையும் தனக்கு ஆதரவாக மாவட்ட செயலாளர்களை களமிறங்க சொல்லியிருக்காராம். இதனால இன்றிலிருந்தே அவருக்கு ஆதரவாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு OPSடம் சமாதானம் செய்யும் விதமாக தன்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய முக்குழுத்தோர் பிரிவு தலைவர்களை களமிறக்க சொல்லியிருக்காராம். இந்த பெரிய டீம் OPSடம் சமாதான பேச்சுவார்த்தைகளை செய்ய களமிறங்கும் அப்படின்னு அதிமுகவினர் தெரிவிச்சிருக்காங்க.